Welcome to Meesho Just Vlogs. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போறது டிப்ஸ் ஐடியா தான். இப்போ மழை காலங்கிறதுனால நம்ம கம்ஃபர்ட் யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த கம்ஃபர்ட்டை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும் போது ஃபியூச்சர்ல ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படும்னு சொல்றாங்க. அதனால நீங்க அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது, அதில் தண்ணி கலந்து தான் யூஸ் பண்ணணும். அதான் ரொம்பவே சேஃபு. இப்போ ஒரு காலி பாட்டிலில் நான் வந்து ஒரு அஞ்சாறு கம்ஃபர்ட்டை நான் வந்து சேர்த்துருக்கேன். இதில் நான் வந்து கொஞ்சமாக நான் தண்ணி கலந்து நான் வச்சுக்குவேன். எப்போல்லாம் துணியை நான் வந்து துவைக்கிறேனோ அப்போல்லாம் இதில் ஒரு மூடி எடுத்து நான் ஊற்றிக்குவேன். அப்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி நம்ம தண்ணி கலந்துக்கிட்டே இருக்க வேணாம். இதில் நம்ம ஒரே திரையே நம்ம தண்ணி கலந்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு மூடி நம்ம கலந்தா போதும். வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா துணியை போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க, அதை கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுறதுக்காக உள்ளது தான். டிடர்ஜென்ட்டுக்கு தனியாக இருக்கும், அது வேறு. இந்த ஹோல் வந்து இந்த மாதிரி இதுக்காக தான், யூஸ் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் டூ பார்த்திங்கன்னா, நம்ம காலையில் ஹரிபரியாக சமைச்சிக்கிட்டு இருக்கும் போது சோறை வடிக்கிறதுக்காக நம்ம ஒரு மணி நேரம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் வேறு ஏதாச்சும் வேலை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வடித்து பாருங்கள். சோறும் கீழே கொட்டாது, நம்மளுக்கும் டைம் சேவ் ஆகும். யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. டிப் நம்பர் த்ரீ பார்க்கலாம். நம்ம மைதா மாவு கோதுமை மாவு சலிப்போம் இல்லையா, அப்படி சலிக்கும் போது என்ன ஆகும்னா கீழேலாம் கொட்டி இடம்லாம் வேஸ்ட்டாக போகும். இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இப்படி இதை வச்சு நீங்கள் தேய்க்கும் போது அது வந்து அந்த மாவெல்லாம் பாத்திரத்தில் தான் விழுவும், கீழே விழுவாது. ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி ரைஸ் பேக்லாம் நிறையா வச்சுருப்போம். இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாது. இதை நிறையா நீங்கள் டிப்ஸ் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. இதில் உள்ள அந்த தையெல்லாம் நம்ம வந்து பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி துணி கடையிலையும் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து செல்ஃபுக்கு தான் நான் போட போகிறேன். பேப்பருக்கு பதில் நம்ம அந்த செல்ஃபுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது அவ்வளோ சீக்கிரம் இது வந்து அழுக்காக போகாது. அப்படியே அழுக்காக போனாலும் நம்ம அப்படியே நம்ம தூக்கி போட்டுடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு. நான் இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னோடய கல் உப்பு தூள் உப்பு நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா புளி ஜாடி நான் வைக்கிறேன். இந்த கப்பில் நான் வந்து விசில்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த டிப்ஸு. நீங்கள் நிறைய பை நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல். நான் எப்படி செல்ஃபுக்கெலாம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நல்லாயிருக்கா, சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கல்லூப்பெலாம் வச்சுருப்போம், அது மழை நேரத்தில் தண்ணி விட்ட மாதிரி போயிடும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி உப்பில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள தண்ணியெலாம் அது இழுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து மூடியில் வந்து ரப்பர் பேண்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கனாலும் தண்ணி இருந்துச்சுன்னா அதுவும் இழுத்துரும். மரக்கரண்டி யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. டிப் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம். நம்ம சமைச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பும் சரி கவுண்டர் டாப்பும் சரி பிசுபிசுன்னு இருக்கும், அது போகிறதுக்கு நான் சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு காலி பாட்டிலில் நீங்கள் வந்து விம் லிக்யூடும் நான் வந்து சமையலுக்குள்ள வினிகரும் நான் சேர்த்துருக்கேன். இதுலேயும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் வச்சுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், சூப்பராக பிசுபிசுப்பெல்லாம் போயிடும், பல பலன்னு இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காட்டன் டவல் வச்சு நீங்கள் தொடங்க, இதுக்கு நீங்கள் 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ப்ரே பண்ண உடனே நீங்கள் ஈஸியாக தொடச்சிடலாம், நல்லா ஈஸியாக போயிடும். சில பேர் அடுப்பை தண்ணி ஊற்றி கழுவுவாங்க, அந்த மாதிரி கழுவாதீங்க, அது சீக்கிரமாக துருப்பிடிச்சி வீணாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் டாப்பில் நம்மளுக்கு வந்து எறும்பு தொல்லை பள்ளி தொல்லையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா வினிகர் ஸ்மெல்லு அந்த பூச்சிங்களுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, அதனால் வரவே வராது. ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும், சூப்பராக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் செவன், தேங்காய் துருவிட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு பால் ட்ரே வைக்கிற ட்ரேயில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போல்லாம் நம்ம வந்து இரும்பு தோசைக்கல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதை கழுவி மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் எண்ணெய் பிசுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பப்போ நம்ம தோசைக்கல்லை வந்து கழுவி கழுவி யூஸ் பண்ணோம்னா அதில் உள்ள எண்ணெய் பிசுக்கு போயிடுச்சுன்னா அப்புறம் தோசை ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பர் இல்லைன்னா ஃபுட்டுக்காக இப்போலாம் நிறைய பேப்பர் வருது, இல்லைன்னா ரேப்பிங் ரோல் வருது, இதை மாதிரி இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கிளிப்பு போட்டு அதை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதில் தூசியே விழுவாது, எந்த பூச்சி பல்லி எதுவும் ஏறாது. நீங்கள் மறுபடியும் நீங்கள் தோசை ஊற்றும் போது எண்ணெய் ஊற்றி டிஷ்யூ பேப்பரால் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் மறுபடியும் கழுவிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 9 பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்டாண்டெல்லாம் இப்போ வந்து ஆன்லைனில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிது. இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தோசைக்கல், தவா, பேனு, லிட்டு இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தோசை ஊற்றிட்டு சில நேரத்துக்கு தோசைக்கல்லை இப்படி நிமித்தி வச்சுருவாங்க, அது எண்ணெய் சொட்டி சொட்டி வீணாக போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெயே சொட்டாது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். டிப் நம்பர் 10, நம்ம சில்வர் பாத்திரம் வாங்குவோம் ஆனால் அதுக்கு பேர் அடிக்க மாட்டோம். ஏன்னா வாங்குறத விட பேர் அடிக்கிறதான் காசு அதிகமாக இருக்குன்னு விட்டுருவோம். இதை மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு சவுண்டு வருது இல்லை, இந்த சவுண்டு வந்து நம்ம அதில் உள்ள சுவிட்சை ஆன் பண்ணோன்னே அந்த சவுண்டு வரும், அது மோட்ரு ஒர்க் ஆகும். அது நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட உங்கள் பேரை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதனால் நம்மளுடைய பாத்திரம் வந்து காணவே போகாது. சின்னதுக்கு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனிச்சுன்னா பாத்திரம் மாறிடும், அப்போ நம்ம கேட்க கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்மளோட பேரோ இன்சியலோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு பேட்டரி மட்டும் போட்டால் போதும், ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய டிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.